Who is your favorite? Sunny or Mia? உங்க ஏஜ் என்ன? ஒரு ஃபர்ஸ்ட் லவ். உங்க பசங்க என்ன பண்றாங்க? ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கீங்க. ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நண்பர்களே, லெட்டர் பிரிக்க வந்தாச்சு. இது நீங்க ஆவலோடு எதிர்பார்த்திருந்த Q&A பார்ட் 2. அனைவரும் உங்கள் கரகோஷத்தை எழுப்புங்கள். அப்புறம் போன வீடியோவில் ஸ்கெட்ச் போடுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நான் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஊரில் நான் மட்டும்தான் பைத்தியம் நினச்சிருந்தேன். பார்த்தா பல பேர் அப்படி தான் இருக்கீங்க. நல்லது. வாங்க நம்ம வீடியோ, ஒரே நிமிஷம். சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க தெரியும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் ரிப்பீட்டட் ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. போன வாட்டி வீடியோவில் சொன்ன கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க. அவங்களுக்குலாம் நான் மெசேஜ்லேயே ரிப்ளை பண்ணிடுறேன். புதுசாக வந்த கொஷின்ஸ்க்கு மட்டும் நான் இப்போ ஆன்சர் பண்ணுறேன். ஹரி ஸ்பார்க்லி, அண்ணா வணக்கம். அண்ணா, இந்த போர்ட்ரேட் அனாட்டமி ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபோட்டோவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? எத்தனை தடவை ப்ரோ சொல்கிறது? நீங்கள் வந்து அனாட்டமி ஸ்ட்ரக்சர் நீங்கள் ட்ரா பண்ணணும்னு அவசியம் இல்லை. அனாட்டமி ஸ்ட்ரக்சர் எதுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, கண் மூக்கு வாயெல்லாம் எந்தெந்த இடத்துல வரணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். ஓகேவா? நான் லாஸ்ட்டாக சொல்லியிருப்பேன், கண்ணுக்கு மூக்குக்கு வாய்க்கெலாம் எவ்வளோ எவ்வளோ கேப் இருக்கணும் அதை வச்சு நீங்கள் வந்து ஸ்கெட்ச் போடுங்க. அப்படி இல்லைன்னா, போன வீடியோவில் ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன், அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை ட்ரை பண்ணி ஸ்கெட்ச் போடுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், லாவண்யா லக்ஷ்மின்றவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா மை ட்ராயிங் எப்படி இருக்குதுன்னு ரிப்ளை பண்ணுங்கள், நான் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள். உங்கள் ட்ராயிங் நான் பார்த்ததில்ல, நீங்கள் டிஎம்மில் உங்கள் ட்ராயிங் ஃபோட்டோஸ் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கால் மீ மிராக்கல்ன்றவர் கேட்டிருக்காரு, உங்கள் லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கன்னு. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இன்னொரு லைஃப் ஸ்டோரி சொல்ல சொல்லிட்டு. ஒரு 2 வருஷம் முன்னாடி வரலாம் செம்ம கஷ்டப்பட்டிருக்கேன். ஓகேவா? அதை நான் இப்போ சொல்ல வேணான்னு பார்க்குறேன். இப்போ நான் சொன்னேன்னா சிம்பத்தியில் சப்ஸ்கிரைப் ஏற்றுறேன் அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஓகேவா? 1000 சப்ஸ்கிரைப் போனதுக்கப்புறம் நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். ஓகேவா? ஆனால் நான் இப்போ செம்ம ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அது காரணம் என்னென்னா, ஆர்ட்ஸ் தான். ஓகேவா? நான் சந்தோஷமாக இருக்கேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அண்ணா, என் நேம் வீடியோவில் சொல்லாதீங்க. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட், சன்னி ஆர் மியா? மியா தெரியும், சன்னினா என்ன? மியானா பூனைக்குட்டி தானே, அது தான் மியா மியான்னு வாங்க. சன்னினா என்ன தெரியலையே. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னவா இருக்கும்? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போவோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வீனஸ் நவம்பர் 17 கேட்டிருக்காரு, ஐ மச்சா எனக்கு வீடியோ எடிட் பண்ண சொல்லித்தாடா. நானே ஒரு டுபாக்குரி எடிட்டரு, ஃபோன்லேயே எடிட் பண்ணி ஃபோன்லேயே அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சரிடா, நான் ஃப்ரீ ஆகிட்டு நான் சொல்கிறேன், வந்து கற்றுக்கோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரீச் மணி, ஹவ் யூ போர்ட்ரேட் வில் பி திஸ் மச் ஆஃப் லைவ். அதாவது என்ன, இப்போ இதை தான் நிறைய பேர் கேட்குறீங்க, எப்படி நீங்கள் சூப்பராக ட்ரா பண்ணுறீங்கன்னு. இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்கு நான் 4 வருஷமாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 4 வருஷமாக டெய்லி ஒரு போர்ட்ரேட்டாவது பண்ணுவேன். ப்ராக்டிஸ் 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 தாங்க ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுக்கு ட்ராயிங் வரும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், சூப்பராக வரும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போ போகலாம் கைலாஷா? நீங்கள் கைலாஷா எதுக்கு போகணும்னு சொல்கிறீங்கன்னு தெரியுது. நீங்கள் போய் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணுறதெல்லாம் நம்ம தலைவராக தான் இருக்கும். நீங்கள் உட்காந்து வேடிக்கை தான் பார்க்கணும். அதாவது அவர் பஜனை பண்ணுவாருன்னு சொல்கிறேன். ஓ, இதுவும் தப்பாயிடுமா சொல்கிறது? அதாவது அவர் பேசுவார், நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? யாரெல்லாம் கைலாஷா போகணும்னு ஆசைப்பட்றீங்களோ கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கூட்டிகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மணிஷ் ஆர்ட் 96 கேட்டிருக்காரு, உங்கள் ஃபேவரட் ட்ராயிங் எது சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாரதி மதுரக்காரி, அவங்களும் இதே க்வெஸ்சன் தான் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபேவரட் ட்ராயிங் எதுன்னு சொல்லிட்டு. நான் பண்ணதில் என்னோடய ஃபேவரட் ட்ராயிங்னா அது ஒரு 3 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நட்ராச்சர், இது கலர் பென்சில் ட்ராயிங், கலர் பென்சிலில் ட்ரா பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விநாயகர், இது சாஃப்ட் பேஸ்டலில் பண்ணது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது அனுமார், இது ஃபுல்லாக பென்லேயே பண்ண ட்ராயிங். இந்த 3 ட்ராயிங்கோட ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ஹைலைட்ஸில் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மூன் ஷேடோ மெர்சின்றவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் ஏஜ் என்ன அண்டு நீங்கள் எப்போதுலேருந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க?
என்னோட ஏஜ் 22 நினைக்கிறேன், 22 தான், 22 தான் இருக்கும். அடுத்து நான் எப்போலேருந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் சிக்ஸ்த்து படிச்சுருந்தேன். சிக்ஸ்த்து படிக்கும்போதுலேருந்து இந்த பென்டென்லாம் இருக்கும், பென்டென் காமிக்ஸ் இருக்கும், அது வந்து கார்ட்ஸில் விற்பாங்க. அந்த பென்டென் கார்ட்ஸ்லாம் வாங்கி அந்த பென்டென் கார்ட்ஸில் இருக்க அந்த கார்ட்டூனை ட்ரா பண்ணுவேன். அந்த மாதிரி தான் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு போர்ட்ரேட் எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதுலேருந்து போர்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணா யுவர் டிராயிங் ஆசம், யுவர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வெரி யூஸ்ஃபுல், ஸோ கீப் ராக்கிங்னு சொல்லியிருக்காங்க அனுஷியா குமார், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, என்னமோ பண்ணு, அதுதான் பேர், என்னமோ பண்ணு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஐபிஎல் பார்ப்பீங்களா, ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் அண்ட் ஃபேவரட் டீம். ஐபிஎல் அவ்வளோவா பார்க்க மாட்டேன், அப்பப்போ பார்ப்பேன், டைம் இருக்காது. ஐபிஎல்லில் ஃபேவரட் டீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான். பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெய்னா, ரெய்னாவை பிடிக்கும். அவர் சிஎஸ்கேல தானே இருக்காரு, தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சிவவல்லரசுன்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ பான் மூவிஸ் பார்ப்பீங்களா, அதை பார்க்குறவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி நான் பேசுனா நான் கெட்டவன் அப்படின்னு தான் இந்த நாட்டில் போட்டே ஆகும், ஓகேவா? நம்ம சமுதாயமே அப்படி தான் இருக்குது. இப்போது நம்ம ஒரு விஷயத்த மூடி வைக்கிறோம். நம்ம ஹியூமனோட ஸ்ட்ரக்சரே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த மூடி வைக்கிறோன்னா அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்களே, ஓகேவா? அதே மாதிரி நம்ம எதை சொல்லாமல் மறைச்சி மறைச்சி வைக்கிறோமோ அதே தான் அதே தான் பார்க்கணுன்னு அவங்களுக்கு தோணும், ஓகேவா? தப்பான விஷயம், ஓகேவா? தப்பான இதுதான் தப்பு, இதுதான் ரைட்டுன்னு சொன்னால் தானே நமக்கு மற்றவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு காலேஜில், ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபஸ்ட்டு எடுக்கிற கிளாஸே இது தான், ஓகேவா? ஆர்டிஸ்டெல்லாம் என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க டயட்டை பற்றிலாமும் எடுப்பாங்க, ஓகேவா? அதில் ஒரு பார்ட்டு தான் இது, மாஸ்டர் பிஷன், ஓகேவா? இதை பற்றி கேர்ள்ஸு பாய்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்க. பேசுகிறவங்கள கெட்டவங்களாக போர்ட்ரேட் பண்ணும், ஓகேவா? அதாவது நீங்கள் இப்போ எங்களுக்கு கிளாஸ்லேயே எடுப்பாங்க, ஃபஸ்ட்டு கிளாஸே இது தான், ஃபஸ்ட்டு கிளாஸே மாஸ்டர் பிஷன் பற்றி தான், ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் இது பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கை ஃபுல்லாக நடுங்கும், ஓகேவா? உங்களால் ஆர்டிஸ்ட்டே ஆக முடியாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, நீங்கள் 1 hour பண்ண வேண்டிய வேலையை நீங்கள் 30 minutes முடிச்சிடலாம், பாதி பாதி முடிச்சிடலாம், ஓகேவா? உங்கள் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும், உங்கள் கோல் நோக்கி நீங்கள் சீக்கிரமாக போகலாம். ஸோ இதை விட்டுட்டிங்கன்னா உங்கள் லைஃபு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒருத்தர் க்வெஸ்சன் கேட்டிருக்காரு, எஸ்எக்ஸ் பிஎக்ஸ்ஆர்ஐ, பேர் சரியாக தெரியல. அண்ணா நீங்கள் பண்ணுற ஒர்க்கும் க்யூட்டாக இருக்குது, நீங்களும் பியூட்டியாக இருக்கீங்க. ஐயோ, வெக்க வெக்கமாக வருது. எனிவேஸ், தேங்க்யூ ப்ரோ. நெக்ஸ்ட்டு ஏன்னா குட்டி ராட்சசின்றவங்க கேட்டிருக்காங்க, அண்ணா நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்க? 8th படிக்கும் போதுலேருந்து கேட்குறேன், இப்போ நான் 12th வந்துட்டேன். யாருன்னு தெரியலையே. நான் +2 படித்தது காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்தது பிகாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் படித்தேன், அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் போயாச்சு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் செஞ்ச ஆர்ட்லேயே ஹாப்பினஸ் அண்ட் திருப்தி கொடுத்த ஆர்ட் எது? ஒரு ஆர்டர் ப்ரோ, ஒரு ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபோட்டோ, அது வந்து ரேஷன் கார்டில் இருக்க ஃபோட்டோ, ஒரு 20 years முன்னாடி எடுத்தது, சின்னதாக. அந்த ஃபோட்டோவும் ஒரு அந்த அவரோட பையனோட ஃபோட்டோவும் ஒன்றா ஜாயின் பண்ணி ட்ரா பண்ணி கொடுக்க சொன்னாங்க, கலரில் ட்ரா பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவர் ஃபோன் பண்ணார், இது வரைக்கும் அவங்க அப்பா அவர் பார்த்ததே இல்லையா, அவர் பிறந்த அடுத்த வருஷமே இறந்துட்டாராம், இது வரைக்கும் அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லையா, அவர் கூட இருந்தது செம்ம ஹாப்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேட்டு அவங்க அம்மாவும் நேரில் பார்க்குற மாதிரியே ட்ரா பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு அழுதெல்லாம் அழுதுட்டாங்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, செம்ம ஃபீல் ப்ரோ அது. அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் என்னோட லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம், நீங்கள் தான் காரணம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, அதெல்லாம் வேற லெவல் ஃபீல், செம்ம ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு போஸ்டின் பார்த்தீங்கன்னா, செல்ல பொண்ணு 28. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நீங்கள் சிங்கிளாக கமிட்டடான்னு. நீங்கள் கூகுளில் போயிட்டு கோகுல் தனி மரம் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோ தான் வரும். நான் சிங்கிள் தான் ப்ரோ, ஓகேவா? நான் சிங்கிள் தான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேஆர் இன்ஸ்டா, அவர் கேட்டிருக்காரு, யுவர் ஃபஸ்ட்டு லவ். எப்படியோ எங்கள் வீட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணுறதுக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல.
பார்க்கலாம் உயிரோட இருக்கனா இல்லையான்னு. ஃபர்ஸ்ட் லவ், இது வந்து ஒரு புனிதமான காதல் கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 6th standard படிச்சுட்டு இருப்பேன், ஓகேவா? அப்போ வந்து பக்கத்து கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருக்கும், செம்ம அழகா இருக்கும். அது வந்து லவ்னுலாம் சொல்ல முடியாது, அது ஒரு க்ரஷ் அப்படி சொல்லிக்கலாம், ஓகேவா? எனக்கும் லவ் பண்ணணும்னு தான் ஆசை, ஆனா அந்த பொண்ணோட ஆளு ஒத்துக்க மாட்டான், அதுதான் ஒரு பிரச்சனை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கண்ணன் ஆர்ட்ஸ், குமாரி மகேஸ்வரி, லிட்டில் மோனி இவங்க எல்லாரும் யூடியூப் சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதை பார்த்து தான் டிராயிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சின்ஷைன்றவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் யார் ஃபேன் அண்ணா? நான் சூப்பர் ஸ்டார் ஃபேனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோகரசு ஆர்ட்ஸ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ எல்லாம் ஓகே, உண்மையாக சிங்கிளா நீங்கள் இல்லை ப்ரோக்கன் ஹார்ட்டா? ப்ரோ ரெண்டு ஹார்ட் ஜாயிண்ட் ஆனால் தானே ப்ரோக் ஆகிறதுக்கு, ஜாயிண்ட் ஆகிறதுக்கே வழி இல்லை, அப்புறம் எங்கே ப்ரோக் ஆகிறது? 90s கிட்ஸ்னாலே இப்படி தான் போல, ஸோ சேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, S17 ஆர்ட்ஸ் கேட்டிருக்காரு, ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பிராண்ட் பென்சில், எரேசர், பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க? பேப்பர் ப்ரோஸ்டோல் பேப்பர், பென்சில் ஸ்டெட்லர் பென்சில், எரேசர் நார்மல் எரேசர் தான் ப்ரோ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் ரவின்றவர் கேட்டிருக்காரு, உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு ரெண்டு பசங்க ப்ரோ, ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலை. அடுத்தது ரவி ராஜேஷ்ன்றவர் கேட்டிருக்காரு, நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, உங்கள் லாஸ்ட் ஆசை என்ன? என்னோட லாஸ்ட் ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு தடவையாவது நம்ம தலைவர் நித்யானந்தாவை மீட் பண்ணிடணும். மீட் பண்ணிட்டு எப்படி இவ்வளோ எனர்ஜியாக இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டு வந்துடணும், மீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிவி கியூ 3 அப்படின்றவர் கேட்டிருக்காரு, உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்னா யார் சொல்வீங்க? எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்டு இருக்காங்க ப்ரோ, அதிசயராஜ், அப்துல் ரியாஸ், உதயகிரண். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸே, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சாதா ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டு எல்லாருமே இவனுங்க தான். ஆனால் இப்போ அவ்வளோவா மீட் பண்ணுறதில்ல, எல்லாம் வேலைக்கு போகிறானுங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பவானின்றவங்க சொல்லியிருக்காங்க, என் லைஃப்லேயே நான் கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்ட்னா, நீங்கள் 2 இயர்ஸ் பேக் என் ஹஸ்பண்ட் பிக் ட்ராப் பண்ணி கொடுத்தது தான். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. உதயகிரண் ராக்ஸி அப்படின்றவர் கேட்டிருக்காரு, நம்ம பையன்தான், கண்டினியூவாக ட்ரா பண்ணுறதும் கண்டினியூவாக ட்ரா பண்ணுறதுக்கு பேக் பெயின் ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. எனக்கு பேக் பெயின்லாம் இல்லை, நான் ரோலிங் சேரில் ஸ்ட்ரைட்டாக வச்சு மட்டும்தான் உட்காந்து ட்ரா பண்ணுவேன், ஸோ பேக் பெயின்லாம் வராது, நான் நல்லா தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு பிரியா சுரேஷ்ன்றவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் சிங்கிளா இல்லை ஃபுட்டியான்னு? நமக்கு எப்போவுமே சோறு தான் முக்கியம், அதுலேயும் பிரியாணி தான் முக்கியம். நெக்ஸ்ட்டு டாக் டூ கிங் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்கள் ஃபென்டாஸ்டிக்காக ட்ரா பண்ணுறீங்க, வேர்ல்டு ட்ராயிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல? நான் ஏற்கனவே இன்டர்நேஷ்னல் ஆர்ட் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ப்ரோ. நெக்ஸ்ட்டு ரஞ்சித் RG3 அப்படின்றவர் கேட்டிருக்காரு, உங்கள் கேங்கில் ஒன் சைட் லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? எனக்கு ஒருத்தன் இருக்கான், ரொம்ப இம்சை கொடுக்குறான், இந்த கமிட்டட் ஆனவனுங்களையும் விட்டுடலாம், சிங்கிள்னு சொல்லிட்டு சுற்றுறவனுங்களையும் விட்டுடலாம். இந்த ஒன் சைட் லவ் இருக்கானுங்க பாருங்கள், அவனுங்களும் சாவர்த்தம் இல்லாமல் நம்மளையும் சேர்த்து சாவடிச்சுன்னு இருப்பானுங்க. எங்கள் காலேஜில் ஒரு இன்சிடெண்ட் சொல்கிறேன் பாருங்கள், ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணான், அதே பொண்ணை இன்னும் ஒருத்தன் லவ் பண்ணான், அந்த பொண்ணுக்காக இவனுங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கினானுங்க, ஆனால் அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுறான். இந்த மாதிரி தான் காமெடிலாம் நடக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கியூஎன்ஏ வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை கைஸ்.